டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர். முதலில் தலைப்புச் செய்திகள். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க இத்தாலி சென்ற பிரதமர் நரேந்திர மோடி. பிற நாட்டு தலைவர்களுடன் சந்திப்பு, உறவுகளை வலுப்படுத்த உறுதி. கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும். விசாகப்பட்டினம் கடற்படை தளத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. நீட் தேர்வு மாணவர்களின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். கொண்டுவர மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இணைப்பு பாலமாக செயல்படுவேன். சென்னை வந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. கல்லூரிகளில் படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. பாஜக கூட்டணி சார்பில் பாமக போட்டி. ரஷ்ய படையெடுப்பால் பாதிக்கப்பட்டுள்ள யுக்ரைனுக்கு 5000 கோடி டாலர் கூடுதல் உதவி. G7 தலைவர்கள் முடிவு. விரிவான செய்திகள். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க இத்தாலி சென்றடைந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்தித்து உரையாடினார். மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற தமக்கு வாழ்த்து தெரிவித்த மேக்ரானுக்கு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான விவாதம் நடத்தினர். பாதுகாப்பு, அணுசக்தி, விண்வெளி, கல்வி, பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கூட்டாண்மையை வலுப்படுத்த இரு தலைவர்களும் ஒப்புதல் தெரிவித்தனர். முக்கிய உலக பிரச்சினைகள் மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து தங்களது கருத்துக்களை இரு தலைவர்களும் பகிர்ந்து கொண்டனர். பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக், பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்குடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். மூன்றாவது முறையாக பதவியேற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரிஷி சுனக் வாழ்த்து தெரிவித்தார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர். பரஸ்பர அக்கறை கொண்ட பிராந்திய மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்த யுக்ரைன் அதிபருக்கு அவர் நன்றி தெரிவித்தார். யுக்ரைன் போருக்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதை இந்தியா ஊக்குவித்து வருவதாக நரேந்திர மோடி கூறினார். யோகாசனங்களில் முக்கியமானதாக கருதப்படும் திரிகோணாசனம் தோள்பட்டை, முதுகுத்தண்டு ஆகியவற்றுக்கு பலம் தருவதுடன் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கும் உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இம்மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையொட்டி செயற்கை நுண்ணறிவு முறையில் பிரதமரின் யோக பயிற்சி அத்தியாயங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக 10வது அத்தியாயத்தை பிரதமர் தமது சமூக வலைதளப் பதிவில் இன்று வெளியிட்டுள்ளார். அதில் திரிகோணாசனம் செய்யும் முறையை வீடியோ பதிவாக அவர் வெளியிட்டுள்ளார். Keeping your left foot straight, turn your right foot at an angle of 90 degrees. Take a long, deep breath. And now, exhaling, slowly bend your body towards the right from your hip. Try to touch your right ankle with your right hand. And raise your left hand up towards the sky. It is possible that some of you may find it difficult to touch your ankle. In that case, extend your hand as far as you comfortably can. Stay relaxed in this position for a while.
Breathe in normally and breathe out. Feel your whole body relaxing. திரிகோணாசனத்தை பொதுமக்கள் தொடர்ந்து மேற்கொண்டு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அந்த பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற பிறகு ராஜ்நாத் சிங் முதன்முறையாக விசாகப்பட்டினம் கிழக்கு கடற்படை தளத்தில் இன்று ஆய்வு நடத்தினார். அங்கு உரையாற்றிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் கடற்படை மற்றும் கடல்சார் பாதுகாப்பில் முழு கவனம் செலுத்தப்பட்டது என்று கூறினார். இம்முறை கடல்சார் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்தி இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் கடற்படையின் வலிமையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராஜ்நாத் சிங் கூறினார். में किसी भी दुर्भाग्यपूर्ण स्थिति में हम फर्स्ट रेस्पॉन्डर के तौर पर भी उभरे हैं। हमारी नौसेना इंडो पैसिफिक रीजन में यही श्योर करती है कि कोई राष्ट्र अपनी ओवरवेलमिंग इकोनॉमिक स्ट्रेंथ या मिलिट्री पावर के दम पर किसी दूसरे राष्ट्र को दबा न सके, उनकी सॉवरेंटी या स्ट्रेटजिक ऑटोनॉमी को उछल न सके। हमारे प्रधानमंत्री जी के विजन सागर यानी सिक्योरिटी एंड ग्रोथ फॉर ऑल इन द रीजन में भी यही भावना स्पष्ट रूप से दिखाई देती है कि हमारे क्षेत्र के सभी நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை அடுத்து சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்குமாறு மத்திய அரசு, தேசிய தேர்வு முகமை ஆகியவற்றுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா ஆகியோரை கொண்ட அமர்வு மனுவுக்கு 2 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு சிபிஐ, பீகார் மாநில அரசு ஆகியவற்றுக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே நிர்வாகியில் உள்ள மனுக்களோடு இந்த மனுவும் அடுத்த மாதம் 8ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதிகள் அறிவித்தனர். இதற்கிடையே பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற தேசிய தேர்வு முகமையின் மனுவுக்கு பதிலளிக்குமாறு தனியார் மனுதாரர்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சராக பதவியேற்றுள்ள எல் முருகன் இன்று சென்னை வந்தபோது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக தொடர்ந்து 2வது முறையாக பதவியேற்றுள்ள எல் முருகன் தில்லியிலிருந்து விமானம் மூலம் இன்று சென்னை வந்தடைந்தார். அப்போது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் திரண்ட பாஜகவினர் 5001 ருத்ராட்சங்கள் அடங்கிய ஆளுயர ருத்ராட்ச மாலையை அணிவித்து பூரண கும்ப மரியாதை செய்து சிறப்பித்தனர். வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக செயல்படப் போவதாக கூறினார். ஊடகங்கள் பொறுப்புணர்ச்சியுடன் செய்திகளை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், தவறான தகவல்களை பரப்புபவர்கள் சட்டப்படி நடவடிக்கையை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார். தமிழ்நாட்டிற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் ஒரு பெரிய இணைப்பாக, தமிழ்நாட்டிற்கும் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய பாலமாக இருந்து தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே எந்த அளவுக்கு மிக வேகமாக திட்டங்களை கொண்டு வந்தோமோ அதே போல இங்கே திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்ற அதே இடத்துல உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, தவறான செய்திகளை இங்கே வந்து மக்களை குழப்புங்க, தவறான செய்திகள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அன்போடு ஒரு வேண்டுகோளையும் உங்களிடத்தில் வைக்கிறேன். இதனைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள தமிழக பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்திற்கு அமைச்சர் சென்றபோது அங்கு பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை வந்த இணையமைச்சர் எல் முருகனை விமான நிலையத்தில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை, டிடி தமிழ் செய்திப்பிரிவு இயக்குநர் குருபாபு பலராமன், மத்திய மக்கள் தொடர்பக இயக்குநர் லீலா மீனாட்சி, பத்திரிகை தகவல் அலுவலக இணை இயக்குநர் அருண்குமார், வெளியீட்டு பிரிவு துணை இயக்குநர் சஞ்சய் கோஷ் ஆகியோர் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ள ஜுவல் ஓரம் இன்று தமது அமைச்சகத்தின் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார்.
பொறுப்பேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மூன்றாவது முறையாக இந்த அமைச்சகத்துக்கு பொறுப்பேற்பது தமக்கு கிடைத்த கௌரவம் என்று கூறினார். பழங்குடியினருக்கு கல்வியையும் சுகாதாரத்தையும் முன்னுரிமை அடிப்படையில் வழங்க தமது அமைச்சகம் நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மக்களவைத் தலைவர் தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 18ஆவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி துவங்க உள்ளது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மக்களவை உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். அதைத் தொடர்ந்து மக்களவைத் தலைவர் தேர்தல் 26ஆம் தேதி நடைபெறும் என்று மக்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25ஆம் தேதி முற்பகலில் வேட்பாளர் பெயரை ஒருவர் முன்மொழிய வேண்டும், மற்றொருவர் வழிமொழிய வேண்டும். வேட்பாளர் தாம் இப்பதவிக்கு போட்டியிட இணக்கம் தெரிவிப்பதாக அறிவிக்க வேண்டும் என்று அந்த அறிவிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே மாநிலங்களவை அமர்வு வரும் 27ஆம் தேதி தொடங்குகிறது. அன்று நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 3ஆம் தேதி நிறைவடைகிறது. நீட் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களின் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதியளித்துள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த நீட் தேர்வில் பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் கருத்தை கேட்டறிந்த பிறகு செய்தி ஏஜென்சிக்கு பேட்டியளித்த அவர், 24 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்த இதுபோன்ற பெரிய தேர்வுகளில் சில குறைபாடுகள் இருப்பது இயல்புதான் என்று கூறினார். மிகவும் வெளிப்படையான முறையில் தேர்வுகளை நடத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக சமூக ஊடக வலைதளத்தில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள தர்மேந்திர பிரதான், மாணவர்களின் அனைத்து கவலைகளுக்கும் நியாயமான சமத்துவமான தீர்வு காணப்படும் என்று கூறியுள்ளார். நீட் தேர்வு தொடர்பான தகவல்கள் உச்சநீதிமன்றத்தின் ஆய்வில் உள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர், மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். நீட் கலந்தாய்வு விரைவில் தொடங்கும் என்று தெரிவித்துள்ள தர்மேந்திர பிரதான், எந்தவித குழப்பத்திற்கும் இடமின்றி முக்கியத்துவம் அளித்து கலந்தாய்வு நடத்தப்படும் என்று உறுதியளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று துவங்கியுள்ளது. முதல் நாளில் 4 பேர் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். காலியாக உள்ள இந்த தொகுதியில் வரும் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனையடுத்து திமுகவின் சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுவார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். இதனிடையே விக்கிரவாண்டி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக போட்டியிடும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி தேர்தல் களம் விறுவிறுப்பு அடைந்துள்ள நிலையில் வேட்பு மனு தாக்கல் இன்று துவங்கியுள்ளது. வரும் 21ஆம் தேதி வரை மனு தாக்கல் நடைபெறுகிறது. முதல் நாளான இன்று தேர்தல் மன்னன் என்று அழைக்கப்படும் பத்மராஜன் 242வது முறை போட்டியிடுவதற்காக தனது மனுவினை தாக்கல் செய்தார். இதேபோன்று அக்னி ஆழ்வார் உள்ளிட்ட மற்ற 3 பேரும் தங்களது மனுக்களை தாக்கல் செய்தனர். வேட்பு மனு தாக்கல் தொடங்கிய நிலையில் தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பழனி அவரது தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர், தேர்தல் நடத்தை விதிகளை அரசியல் கட்சிகள் முறைப்படி பின்பற்றி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் சேர்ந்துள்ள மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் வரும் ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் 50 விழா என்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரிக்கு சென்றுள்ள மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவது போல மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளதாக கூறினார். தமிழ் புதல்வன் என்ற இந்த திட்டம் ஆகஸ்ட் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். உலக மாணவர்களுக்கு சவால் விடும் அளவுக்கு தமிழக மாணவர்கள் வளர்ந்திருக்க வேண்டும் என்பது தனது கனவு என்று குறிப்பிட்ட அவர், அதற்காக கல்வித்துறையில் நிறைய திட்டங்களை கொண்டு வருவதாக கூறினார். தமிழக மாணவர்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்றும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். நீட் தேர்வுக்கு ஒருநாள் முடிவு கட்டுவோம் என்றும் முதலமைச்சர் கூறினார்.
முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டிகள், கணித ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி, வகுப்பறை உற்றுநோக்கு செயலி, மின் ஆசிரியர் என்ற உயர்தர டிஜிட்டல் செயலி, இப்படி நிறைய இருக்கு. அதுலேயும் மாணவிகளுக்கு மாதம் மாதம் 1000 வழங்குகிற இன்னொரு முக்கியமான திட்டம் இருக்கு, அதுதான். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புறநகர் பகுதியில் கழிவறையில் விஷவாயு பரவி 3 பெண்கள் உயிரிழந்துள்ளதை அடுத்து அந்த பகுதியை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆளுநருடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். விஷவாயு கசிவு குறித்தும் இணைப்பு தொட்டிகள் அமைக்கும் பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்த துணைநிலை ஆளுநர் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். நவீன வழிமுறைகளை பயன்படுத்தி கழிவுநீரை வெளியேற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய அவர், பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க போர்க்கால அடிப்படையில் தெளிவான ஒரு செயல் திட்டம் வகுக்கப்படும் என்று கூறினார். அந்த 3 இனிகளை நாம் இழந்திருப்பது எல்லோருக்கும் மிகுந்த துயரத்தை மனவேதனையை தந்திருக்கிறது. இது போன்றொன்று மீண்டும் நடக்காமல் அதற்குரிய அத்தனை முயற்சியிலும் மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் ஜாமீன் கோரி தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை தில்லி நீதிமன்றம் வரும் 19 தேதி விசாரிக்க உள்ளது. மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட கூடுதல் அமர்வு நீதிபதி முகேஷ்குமார் அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். இதற்கிடையே கெஜ்ரிவாலின் உடல்நிலை, சிகிச்சை முறை ஆகியவற்றை பற்றி ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள குழு நடவடிக்கையின் போது காணொலி மூலம் தமது மனைவி கலந்து கொள்ள அனுமதிக்குமாறு கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி அறிவித்தார். மருத்துவத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு துரிதமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் சென்னை மருத்துவக் கல்லூரியின் 188th பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. அந்தாதி விழா என்ற பெயரில் நடைபெற்ற இவ்விழாவில் 2018 மருத்துவ பட்டப்படிப்பு முடித்த 245 மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை அமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மருத்துவத்துறையில் காலியாக இருந்த 1021 பணியிடங்கள் கடந்த 3 முன்பு நிரப்பப்பட்டதாக கூறினார். தற்போதைய நிலவரப்படி 2553 காலி பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் இந்த காலி பணியிடங்களுக்கு பதிவு செய்வதற்கான காலக்கெடு ஜூலை 15 வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். காலியாக இருந்த மருத்துவ பணியிடங்கள் 1021 மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கு MRB என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீசஸ் ரிக்குயர்மெண்ட் போர்டு அமைப்பின் சார்பில் தேர்வுகள் நடத்தப்பட்டு 1021 பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. அப்படி நிரப்பப்படும் போது இந்தியாவிலேயே முதன்முதலில் பணியானை வழங்குபவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியிடம் தந்தது என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவார்ந்த வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் தான் முதன் முதலில் நடைபெற்றிருக்கிறது. இந்நிகழ்வில் அமைச்சர் சேகர் பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் சங்குமணி, சென்னை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் தேரணிராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேளாண் உற்பத்தியை பெருக்கி உழவர் பெருமக்களின் நல்வாழ்வில் வளமை ஏற்படுத்திட பல முன்னோக்கு திட்டங்களை கடந்த 3 செயல்படுத்தி வருவதாக மாநில வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேட்டூர் அணையில் போதிய நீர் இல்லாததால் டெல்டா சாகுபடிக்கு நீரை திறந்துவிட காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார். வேளாண் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு டெல்டா விவசாயிகளை பாதுகாக்கும் விதமாக 78.67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு சொகுப்பு திட்டத்தினை முதலமைச்சர் அறிமுகம் செய்துள்ளதை அமைச்சர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். 1,00,000 ஏக்கர் பரப்பளவுக்கு 2,000 மெட்ரிக் டன் விதைகள் மானிய விலையில் வேளாண் விரிவாக்க மையங்களின் மூலம்
விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகளுக்கு விசை உழுவை உள்ளிட்ட பல்வேறு கருவிகள் வழங்கிட 7,52,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் நகராட்சி பகுதி பள்ளியில் புகுந்த சிறுத்தை ஒன்று காவலாளியை தாக்கியதில் அவர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி சாமநகர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதனையடுத்து அந்த பகுதிக்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் சிறுத்தையை தேடி வந்தனர். இந்நிலையில் அங்குள்ள பள்ளியில் புகுந்த சிறுத்தை காவலாளி கோபாலை தாக்கியதில் அவர் தலையில் காயம் ஏற்பட்டது. காயமடைந்த கோபாலை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சிறுத்தையை பிடிக்க தீவிர நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். திண்டுக்கல் மாவட்டத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான கைத்தறி பூங்காவை தமிழக அமைச்சர்கள் ஐ பெரியசாமி மற்றும் ஆர் காந்தி ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். சின்னாளப்பட்டியில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. விழாவில் 46 பயனாளிகளுக்கு 1,61,00,000 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி, கைத்தறி நெசவுத்தொழில் மற்றும் நெசவாளர்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். இதேபோன்று பேசிய அமைச்சர் ஆர் காந்தி, தமிழ்நாட்டில் இதுவரை 3 கைத்தறி பூங்காக்கள் தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். திருப்பூரில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 90 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் புற்றுநோய் சிகிச்சை மைய கட்டிடப் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் அவிநாசி அரசு மருத்துவமனை மற்றும் வேலம்பாளையம் மருத்துவமனை கட்டிடம் ஆகியவற்றையும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஏவாவேலு, திருப்பூரில் கட்டப்பட்டு வரும் புற்றுநோய் சிகிச்சை மைய கட்டிடப் பணிகள் விரைவில் நிறைவு பெற்று பயன்பாட்டிற்கு வரும் என்று கூறினார். கோவையில் நாளை நடைபெறும் விழா அரசு விழா இல்லை என்றும் அமைச்சர் விளக்கமளித்தார். மீன்பிடி தடைக்காலம் இன்று இரவோடு நிறைவு பெறுவதால் கன்னியாகுமரி சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு செல்ல மீனவர்கள் தயாராகி வருகின்றனர். கடந்த April 15 துவங்கிய மீன்பிடி தடைக்காலம் June 14 வரை 60 நாட்கள் இருந்தது. இந்த காலம் இன்று இரவோடு நிறைவு பெறுகிறது. இதனையடுத்து மீனவர்கள் கடலுக்குள் சென்று மீன்பிடிக்க ஆயத்தமாகி வருகின்றனர். படகுகளை தயார் செய்தும் மீன்பிடி உபகரணங்களை பழுது செய்து சரிபார்ப்பது உள்ளிட்ட பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் நாளை முதல் தங்களது வாழ்வாதாரம் பெருகும் என்று மீனவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சென்னை மீனம்பாக்கம் மெட்ரோ முதல் அறிஞர் அண்ணா ஆலத்தூர் மெட்ரோ வரை உள்ளிட்ட 3 வழித்தட தூண்களில் விளம்பரம் செய்வதற்கான உரிமைகள் சென்னையைச் சேர்ந்த மதுரா பெங்கர்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் முக்கிய மாற்று வருவாய்களை அதிகரித்து இயக்கச் செலவுகளை ஈடு செய்ய உதவுகிறது என்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வருவாய்த்துறையின் குறைகளை தீர்க்கும் 2 வார கால ஜமாபந்தி நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சரயு இன்று தொடங்கி வைத்தார். வரும் 28 வரை நடைபெறும் இந்நிகழ்வில் பட்டா மாறுதல், சான்றிதழ் பெறுவது, குடும்ப அட்டை பெறுவது உள்ளிட்ட குறைகள் தொடர்பாக அளிக்கப்படக்கூடிய மனுக்களின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்தும் ஆட்சியர் மனுக்களை பெற்றுக் கொண்டார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற உலக ரத்ததான தினம் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் துவங்கிய இந்த பேரணி பேருந்து நிலையத்தின் முன்பு நிறைவடைந்தது. பேரணியை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முரளி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு ரத்த தானம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுக்கோட்டையில் நடமாடும் பழச்சாறு கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனை நடத்தினர். பொதுமக்களிடம் இருந்து வந்த புகார்களின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. சோதனையின் போது சில கடைகளில் பாதுகாப்பற்ற முறையில் பழச்சாறு விற்பனை செய்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்களை எச்சரித்த அதிகாரிகள் கடைகளை மூட உத்தரவு பிறப்பித்ததோடு 8,000 ரூபாய் அபராதமும் விதித்தனர். மூன்று நிமிடத்திற்கு ஒருமுறை ஒருவருக்கு ரத்தம் தேவைப்படும் நிலையில் இரத்த தானம் மிகவும் இன்றியமையாததாக மாறியுள்ளது. உலக இரத்த தான தினமான இன்று இதுகுறித்த விழிப்புணர்வு செய்தி தொகுப்பினை இப்போது காண்போம். நீரின்றி அமையாத உலகு என்பதை போல இரத்தமின்றி செயல்படாத உடல், நம் உடலின் அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்க இரத்தம் அவசியமாகிறது. மற்றவர்களின் உயிரை காக்க இரத்தம் வழங்கப்படுவதால் அது தானங்களில் மிக சிறந்த தானமாக இரத்த தானம் விளங்கி வருகிறது. இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை
இளைய தலைமுறையிடம் ஏற்படுத்தவும், உயிர்களை காப்பாற்ற எங்கும் எப்பொழுதும் ரத்தம் கிடைப்பதை உறுதி செய்யவும், ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14ஆம் தேதி உலக சுகாதார நிறுவனத்தால் உலக இரத்த கொடையாளர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு இரத்த கொடையாளர்கள் அனைவருக்கும் நன்றி என்ற கருப்பொருளுடன் இரத்த தான தினம் அனுசரிக்கப்படுகிறது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் இரத்த வங்கி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேலூர் அடுக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவமனையில் சுமார் 9,000 பேர் ஒவ்வொரு ஆண்டும் இரத்த தானம் செய்து வருகின்றனர். மாவட்டம் முழுவதும் சுமார் 25,000-க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்து வருகின்றனர். குறிப்பாக விபத்தால் பாதிக்கப்படுபவர்களுக்கும், பிரசவ காலத்தில் பெண்களுக்கும், புற்று நோயாளிகளுக்கும், தலசீமா என்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதிக அளவில் இரத்தம் செலுத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் வேலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் மட்டும் 600 முதல் 700 பேருக்கு இரத்தம் செலுத்தப்பட்டு உயிர்கள் காக்கப்பட்டு வருகிறது. வேலூர் அடுக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவமனையில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இரத்த தானம் வழங்கி வரும் நபர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இரத்த நன்கொடையாளர்கள் தங்கள் கருத்தை கூறும்பொழுது, கடந்த 10 வருஷமா பிளட் டொனேஷன் பண்ணிட்டு வரேன். இது என்னோட 26வது முறையா பிளட் கொடுக்குறேன். ஸோ நான் பிளட் கொடுக்கறதுனால பல பேர் காப்பாற்றப்படுறது, இது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஒரு 15வது முறையா இன்னைக்கு பிளட் கொடுக்க வந்திருக்கேன். ரத்தம் வந்து மிக அரிதாக தேவைப்படுது. அதுவும் குறிப்பாக வந்து சில குரூப்பு நெகட்டிவ் குரூப்ஸை வந்து தேவைப்படுற அளவுக்கு அதிகமாகவே நமக்கு தேவைப்படுது. அதனால வந்து மக்கள் கண்டிப்பாக இதுக்கு முன்வரணும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். வேலூர் அரசு தலைமை மருத்துவமனையின் ரத்த வங்கி தலைவர் டாக்டர் தீபக் கூறும்பொழுது, இங்க மருத்துவ கல்லூரியில பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 9,000-9,500 வரைக்கும் நாங்க வந்து ரத்தம் கலெக்ட் பண்றோம். மாசத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 வரைக்கும் ரத்தம் இஷ்யூ பண்றோம். நம்ம அடுக்கம்பாறை மருத்துவக் கல்லூரிக்கும் மற்ற ஜிஹெச்சுக்கும் நம்ம இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதன் மூலமா வந்து நிறைய பேருக்கு நிறைய உயிரை வந்து சேமிக்கிறோம். ஸோ அனைவரும் வந்து தானாக முன்வந்து ரத்த தானம் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூர் அரசு மருத்துவமனையிலிருந்து மோகன். ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துக்களின் மூலம் பெறப்பட்ட வட்டி வருமானமான 5,000 கோடி டாலர் நிதியை யுக்ரைனுக்கு வழங்க G7 நாடுகளின் தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இதற்கான யோசனையை முன்வைத்திருந்தார். இந்த யோசனை ஏற்கப்பட்டு ரஷ்ய படையெடுப்பால் பாதிக்கப்பட்டுள்ள யுக்ரைனுக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் ரஷ்ய படையெடுப்பை எதிர்கொள்ளும் யுக்ரைனை கைவிட்டு விடவில்லை என்றும், அந்நாட்டோடு தோளோடு தோல் நிற்கின்றன என்றும் இந்த முடிவு வெளிப்படுத்துவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தனது வலைதள பதிவில் கூறியிருக்கிறார். யுக்ரைனுக்குள் ரஷ்ய ராணுவம் ஊடுருவதை தொடர்ந்து வெளிநாடுகளில் உள்ள ரஷ்யாவின் 28,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி ஆதாரங்கள் முடக்கப்பட்டன. அவற்றின் மூலம் ஆண்டுக்கு குறைந்தது 300 கோடி டாலர் வட்டித்தொகை ஈட்டப்படும் என்று நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்நிலையில் ரஷ்ய தாக்குதலால் ஏற்பட்டுள்ள சேதங்களை சீரமைக்க தேவையான நிதியில் ஒரு பகுதியாக 5,000 கோடி டாலர் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் சேதத்திற்கு ரஷ்யா இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், அக்காலம் வரையிலும் அல்லது 10ஆண்டு கால தவணை மூலமாகவும் இத்தொகையை யுக்ரைன் திருப்பிச் செலுத்த வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர அமெரிக்கா உட்பட வளர்ந்த நாடுகள் தங்களது சொந்த வளங்களிலிருந்து யுக்ரைனுக்கு உதவி செய்வது பற்றி பரிசீலித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.